கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதற்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது. இதில் கரும்பு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மானிய உதவித் தொகைகளை அவர்களது வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக செலுத்த மத்திய அமைச்சரவை முடிவு செய்தது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் விளக்கினர். விவசாயிகளுக்கு உதவும் விதமாக 60 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கான மானியத் தொகையை டன்னுக்கு 6000 ரூபாய் வீதம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். निर्यात का जो मूल्य मिलेगा वो भी किसान के खाते में जाएगा, वो लगभग 18,000 करोड़ रुपए मिलेगा। 5 करोड़ किसानों के फायदे का, 5 लाख मजदूरों के फायदे का, किसान के खाते में सीधे सब्सिडी जाने का, 3,500 करोड़ आज घोषित सब्सिडी, 5,361 करोड़ पहले घोषित हुई सब्सिडी तो एक हफ्ते में मिलेगी, और उसके साथ साथ लगभग 18,000 करोड़ रुपए जो निर्यात से प्राप्त होगा वो भी किसान के खाते में जाएगा। இது தவிர வடகிழக்கு மாநிலங்களுக்கான மின் விநியோக மேம்பாட்டு திட்டத்திற்கான திருந்திய செலவு மதிப்பீட்டிற்கும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு அனுமதி அளித்திருப்பதாக பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார். தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில் 700 MHz முதல் 2500 MHz வரையிலான பண்பலை அலைக்கற்றைகளை ஏலத்தில் விட அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்த ஏலம் 20 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கது என்றும் 392,332 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அலைக்கற்றைகள் ஏலம் விடப்படும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்.